வாய்ப்படுத்த சபை உருவானவரை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல கட்டிகிஸ்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மூப்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப சகோதர சகோதரிகள், குட்டி பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியும் வாழ்த்துடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் விடுதலையும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இப்படி இருக்கிறதை பார்க்கிற உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, நீங்கள் கோடா கோடியாக பெருகிவீர்களா என்று சொல்லியும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல ஒரு நாட்களை நம்முடைய முற்பிதாக்கள் முன்னோர்கள் நமக்கு நியமித்திருக்கிறார்கள். உண்மைதானே இல்லையா? எந்த காலம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு காலம்? ஒரு துளிர்விட விடுகிற ஒரு காலம், ஒரு வசந்த காலம். ஆமென். அல்லேலூயா. தேவனோடு கூட ஒரு கிட்டி சேர்கிற ஒரு காலம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படிதானே? எத்தனை பேர் வீட்டில் கிரேஸ் செடியெலாம் வச்சுருக்கீங்க, வளர்க்குறீங்க? என்ன செய்வோம்? காய்ச்சதுக்கு அப்புறமா அதை கவாப் பண்ணி வெட்டி விட்டால் தான் செய்வோம். துளிர் வரும்ல, நல்லா காய்க்கும், மறுபடியும் பூத்து காய்க்கும். அது அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்து கொள்கிற ஒரு காலத்தில், ஒரு உயிர் நீச்சி அடைகிற ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த நாட்களை வந்திருக்கிறோம். இதை இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா சொன்னது போல நாளை தினத்துல தான் நிறைய பேர் அடைச்சிக்கிட்டு வாங்க. ஆமாம். ஆமா, வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும், வரப்போகுது சீக்கிரத்துல. ஆமாம் சொல்லுங்களேன். ஆமா, உண்மைதான். பைபிள் ஒரு நாளும் பொய் சொல்லாது, இயேசு ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஆமாம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களை காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமாம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தனமோடு கூட பேச போகிறார். வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கூட பேச போறேன். கர்த்தர் இந்த முதலாவது வாரத்துல, இந்த முதலாவது கன்வென்ஷன் கூட்டத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தை, வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 17:1 நான் வாசிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையிலே தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2 வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திறனாய் பெருக பண்ணுவேன் என்றார். 21 வசனம், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் இந்த முதலாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நான் சர்வ வல்லமையிலே தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லி கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உத்தமனா இரு, நான் வருகிற நாட்கள்ல, வருகிற காலத்துல உன் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அப்படின்னால், இந்த மந்தநாள் நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல கர்த்தர் உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உன் ஆசீர்வதிக்க போறேன், நான் உன் கூட என் உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற போறேன். வருகிற நாட்கள்ல நீ விரும்புகிறத, எதிர்பார்க்கிறத, ஆசைப்படுறத உனக்கு தரப்போறேன். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் கொடுக்கிற அந்த நிபந்தனை என்னவென்று சொன்னால், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமன் என்ற வார்த்தைக்கு தமிழிலே பைபிள்ல, இந்த உத்தமன் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில மாசற்றவன், குற்றமற்றவன், உண்மையுள்ளவர் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உத்தமன் என்று சொன்னால் மாசற்றவன், உத்தமன் என்று சொன்னால் குற்றமற்றவன், உத்தமன் என்று சொன்னால் உண்மையுள்ளவன் என்று சொல்லி தமிழ் அகராதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்ன முதலாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கிற பட்சத்துல நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். இந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்து
இறுதியாக உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகள், என் ஆண்டவரை எதிர்பார்க்கிற கனிகள் இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில கிடையாது, குடும்பங்களுக்குள்ளே கிடையாது, சபைக்குள்ளே கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கும் தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு முதலாவது கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் தங்கி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒளிபெருக்கின் மூலமாய் கூட சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். முன்பாக நடந்து கொண்டு ஆமென்.
நம்ம இடத்துல மாற்றத்தை பார்க்காம நீங்க உங்க பிள்ளைங்க இடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க மாறினீங்கன்னா உங்க பிள்ளைங்க மாறும். ஆமென். நீங்க உங்க குடும்பமும் பிள்ளைகளும் மாறினீங்கன்னா உங்க சபையை மாறும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் சபைகளும் மாறினால் திருமண்டலம் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சபைகளும் திருமண்டலங்களும் மாறினால் தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம், இன்னைக்கு அதே கண்ணீர் என்னன்னா ஆட்சியில மாற்றத்தை பார்த்துடணும். காட்சி மாறிடணும், ஆட்சி மாறிடணும், அதான் ஜெபமா இருக்கு. ஆண்டவர் கேட்க, நீவேன்னு மாறியப்பா, நீவேன்னு சரியாகிறிய, உங்களுக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கேரக்டர் இருக்குத, இன்னும் பல, இன்னும் கசப்பு, இன்னும் சண்டை, இன்னும் கோபம், இன்னும் விரோதம், இன்னும் வைராக்கியம், இன்னும் பிரிவினைகள் நிறைந்துமே இருக்குத. ஆனா யாருந்தும் எங்க மாற்றம் வரணுமா? தேசத்துல பக்கத்துல கைப்பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க மாறாம ஆட்சியும் மாறாது, காட்சியும் மாறாது, ஒண்ணும் மாறாது. ஆமே. நல்ல கவனம் மக்கள், ஆவியானவர் பேச போறாரு. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமே. என் மகன் ஆபிரகாம் உத்தமன் ஆகிறேன், உங்ககிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன், உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறேன், முன்பதாக வீட்டை விட்டு புறப்பட்டு சொல்லுங்க. தேசத்தை வெளிப்படுத்த வாழ்க்கையில பாவங்கள்
ஹல்லேலூயா. அந்த சேஞ்ச், அந்த மாற்றம் நம்மிடத்துல வர வேண்டும். இப்படிப்பட்ட காலத்துல, இப்படிப்பட்ட நாட்களிலே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை பார்த்து கேளுங்களேன், மாற்றம் வந்திருக்கான்னு கேளுங்களேன். வந்த மாதிரி தெரியலையே. ஆமென். ஹல்லேலூயா. எதுல மாறி இருக்கீங்க யோசித்து பாருங்க, உங்களை சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு ஆமென் விசாரித்து பாருங்க, இதுலயா மாறி இருக்கேன். அன்னைக்கு பேசின கிட்டவாட்டம் தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு கோபம் சண்டை, இன்னைக்கும் அதே சண்டை தான். இன்னைக்கும் அதே பகை தான். இன்னைக்கும் அதே கசப்பு தான். இன்னும் அதே குடி தான். இன்னும் அதே தவறான பழக்க வழக்கம் தான். இன்னும் அதே அந்நியான கிரியைகள் தான். உண்மையா இல்லையா? திடீர்னு இங்க வருவேன், திடீர்னு சப்போட்டிடுவேன். இங்க ஒண்ணு நடக்கலன்னா இன்னொரு இடத்துல. உண்மையா இல்லையா? உண்மை தானே. எங்கேயா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படியா கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தர முடியும்? கர்த்தர் எப்படி உங்களை பாதுகாக்க முடியும்? கர்த்தர் எப்படி உங்களை நடத்த முடியும்? பைபிள் சொல்லுது, அது ஆபிரகாமாய் இருந்தாலும் சரி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றியோவா இரண்டாம் அதிகாரத்துல பைபிள் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் மீதும் அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். அடுத்த வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது. ஆமென். பகைகள், கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், அப்புறம் கொலைவெறிகள், கலியாட்டிகள், இவைகளெல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்றாம் எனக்கே தெரியாது. நானே தெரிய வேண்டியது இருக்குல்ல. ஆனா அப்படி ஒரு சம்பவம் உண்மையா இருந்தா கூட என்ன செய்யணும், பரவாயில்லப்பா. என் வீட்டுக்குள்ள நடக்காத ஒரு சம்பவம், என் குடும்பத்துக்குள்ள நடக்காத ஒரு சம்பவத்தை அழகாக போட்டு, அழகா ஸ்கெட்ச் போட்டு, அழகா படம் வரைஞ்சி, ஒண்ணுக்கு அஞ்சா, அஞ்சுக்கு பத்தா, பத்துக்கு ஐம்பதா, ஐம்பதுக்கு நூறா மாத்தி பேசுற வார்த்தை தான் நூறு நாள் வேலை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமா. பைபிள் சொல்லுது, உன் கண்ணுக்குள்ள உத்தரவே இருக்கும் பொழுது உன் சகோதரிய கண்களுடைய துன்பம் பார்க்கிறது என்ன? ஆயிரம் ஓட்டம் நம்ம கிட்ட இருக்குது, ஆயிரம் குரல் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா யாரை குறிச்சு பேசுறது? யாரை குறிச்சு பேசுறது? நினைக்கிறேன் எங்க போனீங்கன்னு கேக்குறேன். இந்த பைபிள் சொல்லுது, நீ உத்தமனாயிரு, நீ உண்மை உள்ளவனாயிரு, நீ மனசட்டவனாயிரு, நீ குற்றமற்றவனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சினிமாவையும், இன்னும் நாடகத்தையும், இன்னும் உலகத்துடைய பொழுதுபோக்கு நீ பாத்தீங்கன்னா, நீ எப்பொழுது பிள்ளைக்காய் ஜோம் பண்ண போறீங்க? நீ எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்க போறீங்க? ஏன் மூணு மணி நேரம் படம் பார்த்துட்டு இருந்து ஒரு மூணு நிமிஷம் பைபிளை திறந்து வாசிக்க சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
அதுக்குதான் இந்த நாட்கள், அதுக்குதான் இந்த காலம். மறுபடி திரும்பி இந்த காலம் வருமா என்றால் தெரியாது. ஆமென். ஒரு கேரண்டி இல்லாத உலகத்துல, நிச்சயம் இல்லாத உலகத்துல செஞ்சிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ ஆண்டவருடைய வருகை வருதோ தெரியாது, எப்போ மரணம் வருதோ தெரியாது. ஆண்டவர் பைபிள் சொல்லு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு வந்து சமாதானத்துக்கு இடமே கிடையாது. ஆவியானவர் பைபிள் எழுதி வைத்திருக்கிறார், உன் கண்ணு உனக்கு இடம் உண்டா நினைச்சு சொல்லணும், வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கையை இயேசுவுக்காக, இயேசுவின் அன்பை நினைச்சு, அந்த சிலுவை பாடுபடுற காட்சியை நினைத்து நீங்க வாழ்ந்து பாருங்க, ஈஸியா கடந்து போவீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு துன்மார்க்கத்தனமா வாழ்ந்தையா, 17 வருஷம் குடிச்சேயா, 17 வருஷம் நினைச்சேன், தாறுமாறான வாழ்க்கை தான். நான் செய்த பாவத்தை நிமித்தம் கத்தர் என்னை அடித்தா, தேவ சமூகத்துல 2 பிள்ளைகளுக்காக விழுந்து கிடந்தேன். கர்த்தர் எனக்கு முதல்ல சுகத்தை தரல, முதல்ல ரட்சிப்பை தந்தான். ஆமென். இரண்டாவது எனக்கு அபிஷேகத்தை தந்தான். மூன்றாவது ஊழிய அழைப்பை தந்தான். நான்காவது எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆண்டவர் சொன்ன வேலையை ரிசைன் பண்ணு. சாயங்காலம் போப்பதி நீங்க 9 வருஷமா வேலை பார்த்தேன், கம்ப்யூட்டர்ல அசிஸ்டண்டா, டெக்னிக்கல் அசிஸ்டண்டா. வேலையை ரிசைன் பண்ணும் போது அன்னைக்கு எங்க பிரின்சிபால் யாருன்னா ஜாஃபி மேடம், எனக்கு இல்லையே சொந்தக்காரங்க தான். அவங்க மாப்பிள்ள டீனா இருந்தாங்க, ஐசக் சார், ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா நல்லா தெரியும் பாத்தீங்களா. அப்போ எங்க அண்ணன் கேக்குறேன், இப்படி இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆகி போச்சு, ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, நான் ரிசைன் பண்ண போறேன், ஊழியத்துக்கு போக போறேன்னு அன்னைக்கு அந்த அவங்க டீன் சொன்னாங்க. ஸ்டீபன் அவசரப்படாத, எதுவுமே நல்ல சோமுனி முடிவு எடு, ஏன்னா நான் 40 நாள் போவா சேர்ந்தேன், எனக்கு முழுநேரம் அழைப்பு செய்யல இல்ல அப்படின்னாங்க. இன்னைக்கு முழுநேரம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, மறுபடியும் அவங்க சோமுனி கத்துல அழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 2012 என் கூட வேலை பார்த்த எல்லா நிறைய நண்பர்கள் உண்டு. ஏன்னா காலேஜ்ல வேலை பார்த்தா முடிஞ்ச உடனே எழுத்தாப்புல ஒரு தோட்டம் உண்டு, தென்னை மரம், அங்கேயே கூட தண்ணி அடிப்பேன். காலேஜுக்கு அந்த பக்கம் வந்து தண்ணி அடிக்கிறது, பின்னாடி போய் தண்ணி அடிக்கிறது, கேட்டீங்க போய் தம் அடிக்கிறது, பான் போடாது, கடை எப்பவும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். என் காலேஜ்ல டூர் கூப்பிட்டு போறாங்க, டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் முதல்ல கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நானே செலவு போடுவேன், எல்லாத்துக்கும் நானே வாங்கி கொடுப்பேன், எல்லாத்துக்குமே நானே ஊத்தி கொடுப்பேன், அவ்வளவு பணம் கையில வச்சிருந்தேன். இன்றைக்கும் முயற்சியும் பண்றது கிடையாது. 10 நிமிஷம் கூட இந்த மொபைல் போன் நோண்டாம பார்க்காம இருக்க முடியலையா? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எத்தனை தடவை செய்தியை கேட்டிருக்கோம், எத்தனை தடவை நானே பேசி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கும் நீங்க சினிமா பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க, இன்றைக்கும் நீங்க நாடகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இன்றைக்கும் உங்களால ஜெபிக்க முடியல, இன்றைக்கும் வேதத்தை திறக்க முடியல, இன்றைக்கும் வேதத்தை வாசிக்க முடியல, இன்றைக்கும் ஆலயத்துக்காக எழும்ப முடியல, இன்னைக்கும் தேவனுடைய ஊழியத்துக்காக எழும்ப முடியல. காரணம் உலகம், உலகம் முழு உலகம், முழு உலகம் நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்ல. ஆனா பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா சொல்லுங்க. ஆமா, என்ன என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆமே, தாய் தகப்பன் செய்தி வருது, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க கீழ்படியலனா, நீங்க மாறனா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியாது. 17 வருஷம் தாய் தகப்பன் மறித்த கண்ணீர்
ஏழு வருடமா எச்சிப்பு படுவதற்கு முன்பதாக என் மனைவி மடித்த கண்ணியில் இன்றைக்கு அந்த ஊழியக்காரனால் கொண்டு வந்து கட்ட நிறுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன், அந்த கண்ணியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவருடைய சபம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவருடைய உபவாசம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செபிக்காம யார் யார் ஜெபம் பண்ண போறா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, நம்ம வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, நம்ம வாழ்க்கையிலே உண்மை இல்லை, நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. ஆனா ஆலயத்துல உபவாச ஜெபத்துல ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் மாற்றும், சிஎம் மாற்றும், ஐஏஎஸ் ஆபீசர் திருந்தட்டும், அவன் மறந்துடும் மட்டும் இவன் மாறட்டும். என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லையே, உண்மையா இல்லையா? பாதிப்பு தூக்கம் வந்துச்சு, இவ்வளவு சத்தமா பேசியும் எப்படிதான் தூக்கம் வருமோ தெரியலப்பா. ரெண்டு தடவை வயிற்று அறுத்திருக்கிறாங்க. நேற்று நைட் கன்வென்ஷன் மீட்டிங் குளத்தூர்ல காலையில பாட்டு ஆடலாடன செய்தி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அஞ்சு மணி அஞ்சு காலத்துக்கு வந்திருக்கிறேன். என் முகத்துல எவ்வளவு பிரேம் தெரிஞ்சு பாருங்க. என் மகா தோழ்த்து படிக்கிறான், அவ கூட எப்ப எனக்கு வர முடியாது, நான் டயர்ட் ஆயிட்டேன், இவ்வளவு கூட்டிட்டு போங்கன்னுட்டான். கீபோர்ட் போற நாளைக்கு அவ்வளவு டயர்டு, மைக்க பிடிச்சி ரெண்டு நாளும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில வரணும், நாளைக்கு நைட் வரணும். என்ன பலன் பாருங்கயா? இந்த பைபிள் சொல்லுது, உன் விருப்பம், உன் எதிர்பார்ப்பு, உன் ஆசை எங்க தெரியுமா நிறைவேறும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருக்காக உண்மையுள்ளவனா இருக்கிற பட்சத்துல, உத்தமனா இருக்கிற பட்சத்துல, பரிசுத்தமானவனாயிரு, மாற்றத்தை பார்க்க முடியாது. எப்பா என்னை கொஞ்சம் பேர் அந்த ரோடு வர கொஞ்சம் பைக்கில் ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, விடுவது கிடையாது. இந்த கடைக்கு போன போவது கிடையாது. ஏன் தாய் தகப்பனை கீழ்ப்படிப்பது கிடையாது? யாருக்கு? ஆண்டவருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு. இந்த பைபிள் சொல்லுது, ஆதி ஆம் ஆறாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், கர்த்தர் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பேசுகிறார். ஆமே ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்றாரு, கொப்பே மரத்தால உனக்கு ஒரு பேரையை உண்டு பண்ணேன். மறுபக்கத்தில் போடணும். எதற்கு போடணும்? பேர் கேட்டுக்கலாம், எதுக்குள்ளே போடணும்? நான் பிறந்ததே கடலுக்குள்ளதான், நான் வாழ்ந்ததே கடலுக்குள்ளதான், நான் நீச்சல் அடிச்சு பிறந்ததே என் கடல் தான். எனக்கு எங்க மீன் இருக்கு, எங்க வளர்ப்பு எப்படி போடணும் எனக்கு யாருக்கு தெரியும்? எனக்கு இந்த நீ சொல்லி நான் போடணுமா? யாரு இன்னைக்கு அறிவுரைகளை நாம பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைக்கு எவன் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படுகிறானோ, ஆசீர்வாதத்தின் முதல் படி இடி வச்சுக்கிறீங்க, கீழ்ப்படிதான் இருக்குது. வாழ்க்கையில கீழ்ப்படிதான் வேலையை கட்டினான். மழை பெய்ததுக்கு முன்னாடி கத்த சொல்லிட்டாரு. கேட்கலாம், மூத்த மகனை பார்த்து சொல்றான், மகனே வேலைக்குள்ள போ, வேலைக்குள்ள முடிச்சிருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா, வேலைக்குள்ள போ. மூத்த மகன் என்ன செஞ்சான், என்ன சொன்னான்? நோ, அப்படிதான், நோ ஆன்சர், அப்படிதான், ஒண்ணுமே சொல்ல, நோ கொஸ்டின், நோ ஆர்கியூமெண்ட். நேரம் செய்யலாம், உள்ள போறான். இன்னைக்கு உங்க பையனை உள்ள போக சொல்லுங்க பார்ப்போம்.
அவன் பேசுவான் அடுத்த வார்த்தை தேவன்னா நீ போ, நீங்கெல்லாம் உட்காச்சி போ, இப்பெல்லாம் நீங்கெல்லாம் உட்காச்சி அந்த மரியாதைலாம் போச்சு இப்படியே இருக்கல, தேவன்னா நீ போ, நான் ஏன் உள்ள போனோம் அவ்வளவுதான். அப்படி போனா பேருக்க வேண்டியது வெள்ளத்துல யாரு நோவா பிள்ளைங்க பேருப்பாங்க. ஆனா ரெண்டாவது மகன் போ உள்ள போறா, மூணாவது மகன் போ போறா, சரி பிள்ளைங்க போயாச்சு, மனைவி நீங்க புருஷன் சொல்லி ஒரு மனைவி கேட்கற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா போ, ஓகே போற ஆண்டவரே போற உள்ள போயாச்சு, சரி பிள்ளை போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, மருமக்க மாறி எந்த மாமனா சொல்லியாது இந்த காலத்துல மருமக்க கேட்பாப்ல, கணவர் பேச்சையே கேட்கறது கிடையாது, உண்மைதானே. மூணுக்குள்ள போகுது பைபிள் சொல்லுது, இந்த பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து போனதுனால அந்த மலை வெள்ளத்துக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சத்தியம். ஆமென், நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான் சத்தியம், அதான் உண்மை. நீங்க எவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரோ, இந்த வேதம் சொல்கிறது உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. சொல்ல மாட்டீங்க, ஹல்லேலூயா. ஆவியானவர் பிரத்யேகமா பேசுறாரு, நீங்க மாறணும், உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. ஆமே சொல்லுங்களேன். ஆமா, என்ன ரசித்தது போல, என்னை ஆசீர்வதித்தது போல, என் வாழ்க்கையில மாற்றத்தை தந்தது போல, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரணும். நான் எதிர்பார்க்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், பரலோகத்துல போகும் பொழுது எல்லாருடைய முகத்தில பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை பாத்தீங்களா, கீழ்படுகிறான், வெளியவானா வருவான், புறப்பட்டு போனா போவான். ஆதியாகமம் 22 மதியானத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனமாக ஈசாக்கு அழைத்துக் கொண்டு மோயா தேசத்துக்கு போய், நான் காண்பிக்கிற தேசத்தில் அந்த புத்திரன் செய்து அவனை தகனபலியாய் பலியிடு. யாரை பார்த்து யார் சொன்ன வார்த்தை? யாரை பார்த்து யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை. உங்க மூத்த பையனையோ நான் கடைசி பிள்ளையோ கூட்டிட்டு போய் அந்த குற்றால மலையை போட்டு போட நீங்க வெட்டிடுவீங்க, போடுவீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் இருக்கிற பாருங்க ரெண்டாவது மகா இவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வரலாற்று மலைக்கு கூட்டிட்டு போறான், இவளை வெட்டிடாங்க சொல்ல வெட்டுவேண்டா. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும், ஆண்டவுடைய சத்தமே எனக்கு கேட்டு பழையிருந்தா கூட இது ஆண்டவுடைய சத்தமே இல்லப்பா. இது யார் பேசுறா? சத்தம் பேசுறா. யார் பேசுறா? ஆமா, நம்ம வார்த்தை அப்படிதானே. சரி, அதை விடுங்க. ஆபிரகாம் நினைச்சனா சாராட்ட சொல்லியிருந்தா அந்த காரியம் நடந்திருக்குமா? உங்களை பார்த்தா கேட்கிறேன், நடந்திருக்குமா? ஈசாக்குக்கு 13 8வது படித்துக் கொண்டிருக்கிற வயசு, படிக்கிற பையன் நினைச்சுக்கிறீங்க, 13 ஆபிரகாமுக்கு 113 எத்தனை வயசு? 113 சாராட்ட போய் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை என்ன செய்யணுமா? நம்ம பிள்ளைய தகனபடியா படிக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு எனக்கு அப்படின்னா நம்ம அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருப்பாப்புல, என்ன சொல்லியிருப்பாப்புல? 113 அந்த அம்மா சொல்லியிருப்பாப்புல, அதுக்கு 103 பாட்டி சாரால் பாட்டிக்கு, இவருக்கு 113 அவள் சாரால் பாட்டி சொல்லுவாங்க, நீ இனிமே இருந்தா என்ன இல்லாம போனா என்னையா, தலையை கொடுத்துருமா தலையை? நானே 25 காத்திருந்து தவமா வாங்கி வச்சிருக்கிறேன், அப்படி கத்தர் கேட்டாரா இவர் கொடுப்பாரா? வேற என்ன உங்களோட தலையை பேர் செய்யும் நம்ம அறிவாளிகள் நம்ம இந்த பைபிள் சொல்லுது அதிகாலமே எழுப்பி மனைவி கிட்ட கூட சொல்லாம தேவ வார்த்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றினார் இந்த மனுஷன் இதை புரிந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவனுக்கு முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும். நம்ம ஆட்கள் எல்லாம் ஆப்போசிட் தான். எதை சொல்லணுமோ அதெல்லாம் கிடையாது. எதை சொல்லக்கூடாதோ அப்புறம் அடிப்படை சண்டை சட்ட கிழிப்பு அது இதுதான் சொல்லுது. சொல்லாம கூட்டிட்டு போயிட்டா, மூன்றாவது நாள் மலையும் கண்டுபிடிச்சிட்டான், ஈசாக்கு கீழே இறக்கியாச்சு, விலகு எல்லாத்தையும் முதல்ல அடுக்கியாச்சு,
மலைக்கு ஏறி போறாப்புல பிள்ளை கேட்கிறான், அப்பா சொல்றான் மகனேங்கிறாரு, அப்பா எல்லாம் வச்சிருக்கிறீங்கப்பா, கத்தி வச்சிருக்கிறீங்க, நெருப்பு வச்சிருக்கிறீங்க, விறகு வச்சிருக்கிறீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்கப்பா, தகர மலைக்கு ஆட்டுக்குட்டிங்கப்பா. என்ன சொன்னா, என்ன சொன்னா, பார்த்தாரா, பார்த்து கொண்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் போயாச்சு, ஈசா கூட கையும் காலையும் கட்டி வழிபடத்துல இருந்த கடத்தியாச்சு. இன்னைக்கு எத்தாவது படிக்கிற பையனை தகப்பேன் கையும் காலையும் கட்டி படுக்க வைக்க முடியுமா? ஓங்கி கட்டும் போது ஓங்கி ஒரு அள விட்டுவான், அப்ப அந்த பக்கம் கிளம்பாரு, கையும் காலையும் தகப்பனை கட்டி உள்ள வச்சிருவான். எங்க வழிபடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கத்திய போடாதப்பா, அவனை விட்டு விட்டாருன்னு சொன்னா கூட சொல்லுவான், நான் கத்தியை எடுத்துட்டேன், அளவா தூக்கின தூக்குனதுதான் இது இன்னைக்கு உள்ள வாழ்க்கை. அந்த ஈசாக்கு படுத்து கிடக்குறாங்க, நோவாவுடைய பிள்ளைங்க அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்கன்னா அவர்களுக்கு தெரியும். பைபிள் சொல்லுது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஆபிரகாம் தேவனோடு கூட நெருக்கமான உறவில் இருந்தான். ஆமென் சொல்லுங்கள. சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு? ஆபிரகாம் கிட்ட. வாசிக்க பிள்ளைகள் எங்க ஜோம் பண்ண, உண்மையா இல்லையா? பேசுங்கள, பேசுங்கள, நீங்க பேசுனதான் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மாறணும், அதுக்குதான் வந்திருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே, திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ரெண்டு காலத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயுடைய பழைய கேரக்டர் தெரியுமா? ஆரம்ப நாட்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? கோபம் வந்து ஒரே அற உள்ள பூத்துருவான். யாரு யாரு? மோசே. யாரு? மோசே. ஒரே அடி உள்ள பூத்துருவான். ஆனா முதிர்ந்த வயது வளர 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 வரும்பொழுது காணவனுக்குள்ள போகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மோசே அந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மன்றாடிட்டு நடக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனத்தை கூட்டிட்டு போறப்பா, இந்த ஜனத்தை கொண்டு போயிருங்க, நான் போனதுனால கூட பரவாயில்ல, என் ஜனம் இங்க போகணும், காணானுக்குள்ள போகணும். ஆமென் சொல்லுங்க. மாற்றம் கடவுளை தாண்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் சம்பவத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆமென். அபிகாயில் மாப்பிள்ளை புருஷன் கேட்டுவாரு, நாமால பேரு கேட்பாரு, தாவீதுல யாருதான், ஈசாயின் புத்திர ஈசாயில யாருதான் கேட்டதுக்கு அவன் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட இருக்க கூடாது, பட்டயத்தோட உள்ள வந்துட்டான், இறங்கிட்டான், கொண்டு தூக்கி இருந்தோம் சொல்லி அபிகாயில் தடுத்து விடுறாப்புல. அப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவும் கிடையாது. யாரு? தாவீது. ஆனா ராஜாவானதுக்கு அப்புறம் சீமேயி கல்லையே தூக்கி எறிதான். இந்த பைபிள் சொல்லுது அபி பக்கத்துல ரைட் ஹேண்ட் சொல்ற தூக்கி இருக்கணுமா ராஜா? வேண்டாம், நான் கர்த்தரை அனுமதித்து இருக்கிறான். ஆமென். என் கற்ப பிறப்பறை என் அப்சலோமே என்னை துரத்தும் போது இந்த பெண்ணியை மீன நீ மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னைக்கு மாற்றத்தை பார்க்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் கொடுப்பார். மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னார், புதிய மனுஷராக மாற வேண்டும் என்று சொன்னார். இந்த பைபிள் சொல்லுது அதிகமாய் தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் கிட்ட நெருக்கமா கிடையாது. நீங்க ஃபுல்லா டிவி கிட்டையும் பாவத்துக்கிட்டையும் இந்த மொபைல் போன் அதிகமா அதிகமான பேருக்கு நெருக்கம் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு புதிய மனுஷனா நீங்க மாறணும்னா. புதிய மனுஷனாய் புதிய பெயரை வைத்தபடினால் அவன் ஏசாயுடைய பட்டயத்துக்கு தப்பிக் கொண்டான். கடவுளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். புதிய மனுஷனா மாறணும், புதிய மனுஷியா மாறணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மாறணும், ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை மாறணும்.
ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க மாட்டேனா பார்க்க மாட்டேன் தான். ஆமென் சொல்லுங்க. இனி கொலை சொல்ல மாட்டேனா சொல்ல மாட்டேன் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாவம் செய்வது எப்படி? அவன்தாயா யோசேப்பு, அவனதாயா கட்ட சிங்காசனத்தில் உட்கார போனாரு, அவனதாயா கட்ட ஆசீர்வதித்தாரு, அவனை கொண்டு குடும்பத்தை கட்டினாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10 நிமிஷம் சினிமா பார்க்காம இருக்க முடியலையே, 10 நாள் டிவிக்கு முன்னாடி உட்காரம் எடுக்க முடியலையே, 10 நிமிஷத்துக்கு மேல மொபைல் போன நோட்டம் எடுக்க முடியலையே. ஏன் கேள்வியா, ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது, ஏன் சேஞ்ச் வர மாட்டேங்குது, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறீங்க? இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குங்களே, நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படுகிற பயம் சுத்தமா இல்ல, தெய்வ பக்தி சுத்தமா இல்ல, கீழ்படுதல் கூட சுத்தமா இல்ல. இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அநேக செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். கரைகளை திருச்சபையில் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரணும். குடும்பத்துக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமான அவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை மாத்திரம் உண்மையா இருந்துச்சுன்னா, என் பிள்ளை மாத்திரம் பரிசுத்தத்தை காத்து கொண்டுச்சுன்னா, என் பிள்ளை மாத்திரம் உலகத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா, என் பிள்ளை எங்கேயா கொண்டு போயிருவேன், எவ்வளவு பயன்படுத்துவேன், அவளை கொண்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்வேன். நீங்க வாயத்திறன் சுமிச்சாலும் புள்ள நடக்கும், நீங்க கையில வைத்தாலும் புள்ள நடக்கும், உங்க கால் பிடிக்கிற இடத்தை கட்டல் சொந்தமா உங்களுக்கு தருவோம். ஆமே. ஹல்லேலூயா. என்னும் பணம் சட்டையை கிழிச்சதுக்கு அவ்வளவு மூஞ்சில குத்து குத்து குத்துனதுக்கு, குழிக்குள்ள தூக்கி போட்டதுக்கு, அவனை விட்டு போட்டதுக்கு, அவன் இரண்டாவது ஸ்தானத்துல வரும்போது என்ன செஞ்சிருக்கணும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நம்மளா தான் செஞ்சிருப்போம், பேசுங்களேன். என்ன செஞ்சிருக்கணும் நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம். நாலாவது நிலத்தையும் செஞ்சிருப்பேன். ரதம் புதரை எல்லாம் எங்க இருக்கு, எகிப்து பயங்கரமான பவர், அன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யம். எனக்கு என் அண்ணன் தம்பி இப்படி எவனாவது குத்திருந்தா அடிச்சிருந்தானா, அடுத்த செகண்ட்ல எகிப்துல இருந்து ராணுவம் எல்லாம் எங்க போயிருக்கோம், ரதம் குதிரை. ஆமா, என் அண்ணனை தேடி போயிருக்கோம், நேர கெட்டி நினைச்சிருப்பேன், ரதத்துக்கு பின்னாடி கெட்டி தெருத்தரமா எடுத்திருப்பேன். யாரு பேசுங்கள, ரொம்ப நல்லவங்க மாதிரி பாக்குறீங்களா, உண்மையா இல்லையா? நம்ம இறுதியம் அப்படிப்பட்ட ஒரு இறுதியம், நம்ம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம், அப்படியே பேசி பழகிட்டோம், எல்லாம் தூக்கி பழகிட்டோம். இந்த பைபிள் சொல்லுது, அண்ணனை பார்த்த உடனே, பெண்ணின் தம்பிய பார்த்த உடனே உள்ள குமுறுது, ரத்த பாசம் பிடிக்குது, அழுறான், தனியா போய் அழுறான். முதல்ல அழுக கண்ணின் ஒரு பக்கம் தன்னை வெளிப்படுத்துறான், வெளிப்படுத்தும் போது சகோதரனை பார்த்து கிட்டி பிடிக்கிறான்.
இதான் பைபிள். சும்மா இல்ல, விசுவாச வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா இல்ல. மாற்றம் இருக்கப்பட்ட உயிரோட நிற்க முடியுது. இன்னைக்கு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு போயினா இன்னும் பார்க்க முடியாது. என் பிள்ளையுடைய முகத்தை பார்க்க முடியாது. என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாது. மாற்றம் இருந்தது. கத்த இன்றைக்கு கத்த சாட்சியா வைத்திருக்கிறான். தேவ பிரசன்னத்துல நின்று தேவனுடைய ஆலயத்துல இருந்து கத்துடைய ஊழியக்காரன் சொல்றேன், மன்னிங்க, அன்பு கூடுங்க, ஒருமனம், ஒற்றுமை, ஐக்கியம், ஏக சிந்தை உங்க சபைக்குள்ள வரட்டும். ஆமே. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உயிரை கொடுத்து பேசுறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே. நிறைய பேருக்கு தெரியும், ரூத்துக்கு தெரியும், அண்ணப்படி அக்காவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். என் கேரக்டர் என் ஊர்ல எப்படி இருந்தேன்னு தெரியும். ஆமா, ரெண்டு குரூப் எங்க ஊர்ல கொலையே கொலையே பண்ணி முடிஞ்சு போச்சிடலாம், தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கம் உள்ள ஒரு வாழ்க்கை. என் குரூப்ல என் டீம் லீடர், என் குரூப் லீடர் என்ன சொன்னாலும் அதை செய்வேன், செய்வேன். வீட்டை உடனே வீட்டை உடைப்பேன், வீட்டுக்குள்ள வெடி வேணா வீட்டுக்குள்ள வெடி வைப்பேன். இதான் என் வாழ்க்கை. வச்சு நான் வச்சது அடி நான் அடிக்கிறது எல்லாம் உண்டு. இதான் என் வாழ்க்கை. தூண்டி விட்டவன் ஏறி விட்டவன சேஃப்டியா போயிட்டான். முன்னாடி நீ செஞ்சது நான் கடைசி எங்க படுக்க வச்சுட்டாரு. ஏய், எங்க படுக்க வச்சுட்டாரு? ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு வயிற்று அறுத்து கிழிச்சு ரெண்டு வாரத்தில் செத்து போட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பி பண்ணப்பட்டு எங்க படுத்து கிடந்தேன்? ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தேன். எங்க அப்பா வீடு விட்டுட்டு போயிட்டாரு. சாவர ஒத்தையில அப்படின்ட்டு ஒரு பையன் பக்கத்துல கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நிறைய பேர் நினைக்கும் முன்னாடி பேர் என்ன அரண்மனையில படுக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். அரண்மனையில படுக்க வைக்க மாட்டாரு. எங்க படுக்க வைப்பாரு? ஆமா, பைபிள் சொல்லுது, சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும், அன்பு வேணும், ஒருமனம் வேணும், ஒற்றுமை வேணும், ஐக்கியம் வேணும், ஏக சிந்தம் வேணும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. சரிபடுத்திக் கொள்ளுங்க. ஆமே சொல்லுங்க. எல்லாரும் ஒரே ரத்தம், எல்லாரும் சொக்காரங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் உடன்பிறப்புகள். ஆமே சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் இணைஞ்சு வாங்க, இணைஞ்சு நில்லுங்க. தேவன் ராஜ்யத்தை கட்டுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மாற்றம் தேவை. கரங்கள் ஊருக்கு ஒரு மாற்றம் தேவை. சபைக்கு மாற்றம் தேவை. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் தேவை. என் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தருவாரியா, தருவாரியா. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் பேசுங்களே. ஆமா, ஓடி போய் விடுறானா யாக்கோபு? அதுக்கு முன்னாடி வர ஏமாத்தினவன் தான், வந்து பாடி நின்றவன் தான். அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்துச்சு. அண்ணன் வயசுல மூத்தவையா, அண்ணன் காலைல பேர் செஞ்சான். பைபிள் சொல்லுது, எழுதி வச்சிருக்கிறாரு. கட்டி பிடிக்கிறான், அழுறான். ஆமே. இப்ப சொல்றான் யாக்கோபு, எல்லாத்தையும் அபகரிச்சு ஏமாத்தி வச்சுக்கிட்டு யாக்கோபு சொல்றான், அண்ணன் உனக்கு எவ்வளவு வேணும் வச்சுக்க. அவன் சொல்றான், போதும்பா. ஏசா சொல்றான், எனக்கு போதும், அத்தனை நல்லா வச்சிருக்கிறாருப்பா. இல்ல இல்ல, நீ வச்சுக்க. மாற்றத்தை பாத்தீங்களா அண்ணன், மாற்றத்தை பாத்தீங்களா? இயேசு உள்ள வந்த மாற்றம் வருவியா? ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னத்துல காத்திருந்த மாற்றம் வருவியா? தேவனோடு கூட தனித்திருந்த மாற்றம் வருவியா? ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துல வந்து விழுந்து கிடந்து பாருங்க, ஒரு மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ப முடியலையா? நம்மள கத்தர் இப்படி வச்சிருப்பாரு, இப்படிலாம் செய்து கொடுப்பேன். எத்தனையோ பேரை அடிச்ச கை, வாயை திறந்து அவ்வளவு கெட்ட வார்த்தை. கீழே எப்பவும் 10-15 பேர் இருப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசினாதான் அடங்கி இருப்பான். அடிக்கணும் போட்டாதான் அப்பப்போ வாங்கி ஊத்தணும், ஊத்தி கொடுத்து கை. அவ்வளவு செலவு லட்சக்கணக்காக கொடுத்துருப்பேன். ஏன் போட்டு கேசவனுக்கு செலவழித்த காசு தான் அதிகம். ஆனா பாருங்க, இன்னைக்கு அதே கைய இந்த பைபிளை தூக்க வச்சுட்டாரியா? அவமே அதே வாயனால கத்துடைய வார்த்தை பேச வச்சுட்டாரியா? நம்ப முடியல. அப்பதான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. 5 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கிறேன், 5 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கிறேன், ஜோம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். ஊழியத்துல என்ன புதுசுதான், யாரும் ரொம்ப தெரியாது. ஆனா இன்னைக்கு 8 வருஷம் ஆச்சு. சாட்சியா நீங்க சொல்றேன். ஆரம்ப நாட்கள்ல தங்கத்தவனை கூட்டி நீ பயன்படுத்தும் போது பிரசவம் சரியா கூட செய்ய கூட தெரியாது, பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது,
ஸ்கேல் பிடிக்க தெரியாது. வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க திருச்சபையின் காரியத்துல கர்த்தர் மாற்றத்தை தருவாரியா? அதுக்கு தாயா ஆண்டவர் சிலுவைக்கு போனாரு, அதுக்கு தாயா இயேசு சிலுவையில கல்வாரி சிலுவையில தொங்கினாரு, அதுக்கு தாயா மரிச்சாரு, அதுக்கு தாயா உயிர்த்தெழுந்தாரு. இன்னைக்கு பிதாவின் வலது பரிசுத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயா. முதுகுல 5480 காயங்கள், அதுவும் 150 ஆழமான காயங்கள் இயேசுவுக்கு. 17 முட்கள் கண்களை துடைத்துக் கொண்டு போனது யாருக்காக? நமக்காக, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக. கல்வாரி சிலுவையை சுமந்தார் அல்லவா? அந்த கல்வாரி சிலுவையை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஏசப்பா எனக்காக தானே, ஏசப்பா என் பிள்ளைகளுக்காக தானே, ஏசப்பா என் சாபத்துக்காக தானே, ஏசப்பா இந்த சத்துடைய கிரியை அழிக்கப்படுவதற்காகப்பா சிலுவை கோர குருசுல சிலுவையில தொங்கினீங்கப்பா. என்கிட்ட எந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறீங்க? மாற்றத்தை தானப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ பிரசன்னத்துல தாக்கி ஒப்பு கொடுங்க. இந்த முதலாவது நாள் உங்களை அற்புதீங்க, ஒப்பு கொடுங்க. வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இந்த பாவம் எனக்குள்ள வேண்டாப்பா, இந்த நெகட்டிவ் சுபாவம் கேரக்டர் எனக்குள்ள வேண்டாப்பா. இன்னும் அடுத்தவங்களை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாய திறந்தாலே குறை சொல்றது, வாய திறந்தாலே குற்றப்படுத்துறது. இன்னும் கோபம், இன்னும் சண்டை, இன்னும் பகை, இன்னும் கசப்பு, இன்னும் விரோதம், அழிப்பதற்கு பரலோக ராஜ்யத்தை தடுப்பதற்கு ஒண்ணு போதும், ஒன்னே ஒண்ணு போதும். அவனுடைய பிரசனத்துல சொல்லுங்க, கோபத்தை என்ன விட்டு எடுத்து போடுங்கப்பா, கசப்பை என்ன விட்டு எடுத்து போடுங்கப்பா. கேளுங்க, நான் வாயை திறந்து எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டவரே, எல்லாரும் அன்பு கொள்ளணும்பா, எல்லாரையும் மன்னிக்கிற எதிரியத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பேசின வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுங்க, உங்களை குறிச்சு பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தாங்க ஆண்டவரே. பார்த்து ஆபிரகாம பார்த்து சொல்றீங்க, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்தவங்களை பார்க்காத, அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்காத, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காத. நீங்க ரோல் மாடலா இருங்க, நீங்க மாதிரியா இருங்க, நீங்க சாட்சியா இருங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்புவார்கள். அவனுடைய பிரசனத்தை அப்படியே தாழ்த்துங்க. ஆண்டவரே பாவம் செய்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன். வாயை திறங்க அப்பா, எத்தனையோ தடவை பேசியிருக்கிறீங்கப்பா, தப்பு பண்ணிட்டேன். தேவ திருமணம் மேல இறங்கி வருது. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல உப்பு கொடுங்க, உப்பு கொடுங்க. தத்துடைய ஆவியை அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் முதலாளர் கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். என் பிள்ளை நீங்க உப்பு கொடுப்பா, என் பிள்ளை நீங்க தவறை உணர்ந்து கொள்வா, என் பிள்ளை நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கட்ட சொல்லுமா, என் பிள்ளை வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. ஆசைவாவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். கேளுங்க, பேசுங்களேன்,
கொஞ்ச நேரம் பேசுங்களேன், ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்களேன், ஆண்டவருடைய பிரசன்னத்துல கேளுங்களேன், ஒப்பு கொடுங்களேன், உங்களை அர்ப்பணிங்களேன். ஒரு மாற்றத்தோடு போகணும், ஏமாற்றத்தோடு போகக்கூடாது, இன்னைக்கு மாற்றத்தோடு போகணும். உருமாற்றம் தேவை, உருமாற்றம் தேவை, மன மாற்றம் தேவை. என் இயேசுவுக்கு தேவை. ஒப்பு கொடுத்து பாருங்க, அன்பு கொடுத்து பாருங்க, நேசித்து பாருங்க, மன்னிச்சு பாருங்க. கட்ட சாட்சியா நிறுத்து வாரியா, சாட்சியா நிறுத்து வாரியா. வெட்கப்பட்ட இடத்துல, தலை குடிந்திருக்கிற இடத்துல, சிறுமைப்பட்ட இடத்துல கண்கள் காண உங்கள் தலை உயர்த்தப்படும், உங்கள் பிள்ளைகள் தலை உயர்த்தப்படும். எல்லா கரங்களை தட்டி அவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே, அப்பாவுக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க. நான் சோ பண்றேன் உங்களுக்காக, கிருபையை கொடுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடுங்க, உத்தமமாய் வாழ்வதற்கு கிருபையை கொடுங்க, நீதிமானாய் வாழ்வதற்கு கிருபை கொடுங்க, செபம் பண்ணுவதற்கு கிருபை கொடுங்க, வேதத்தை வாசிப்பதற்கு கிருபை கொடுங்க, எல்லாரையும் நேசிப்பதற்கு கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்துல அப்பா ஆண்டவருடைய ஆதித்தை கட்டுவதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க அப்பா. என் பிள்ளைகளிடத்துல அப்பா எங்கள் பிரியப்படாத காரியங்கள், குணங்கள், பாவங்கள் ஏசப்பா என் பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாதுப்பா, வரக்கூடாதுப்பா. எந்தெந்த பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பாவங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறதோ, இந்த ராத்திரி வேலை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன்ப்பா, இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன்ப்பா. அது பாவ கட்டுகளா இருக்கலாம், அது சாப கட்டுகளா இருக்கலாம், மரண கட்டுகளா இருக்கலாம், பிசாசின் கட்டுகளா இருக்கலாம், செய்வனின் கட்டுகளா இருக்கலாம். எந்த போராட்டமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல உயிர்த்தந்த இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. ரத்தம் தெளித்து நான் செபிக்கிறேன்ப்பா, ரத்தம் தெளித்து நான் செபிக்கிறேன். சாட்சியாக எழுப்பித்தாங்கப்பா, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு யோமுவை போல, கர்த்தர் என் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்க ஜனத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை, கண்ணி கொடுக்கிற வாழ்க்கை, கிரியைகளை காண்பிக்கத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இரண்டாவது மாதத்துல 17ஆம் தேதி அற்புதங்கள் செய்யும். எந்தெந்த பாவம் கட்டி வச்சிருக்கிறதோ, எந்தெந்த அடிமைத்தனத்துல வீழ்ந்து கிடக்கிறாரோ, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு வெளியே வரட்டும் ஆண்டவரே, வெளியே வரட்டும் அப்பா. பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிற ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பாவத்தை கொண்டு வர தூண்டுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்துல கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளித்து நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பிள்ளை ஆசீர்வதியும் பயன்படுத்தும். எதிர்பார்ப்பு, தேவைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாளைய தினத்துல அநேகர் அழைச்சிக்கிட்டு வாங்கப்பா, அநேகர் அழைச்சிட்டு வாங்க. சத்தியத்தை கேட்கட்டும் ஆண்டவரே, சத்தியத்தை விடுதலையாக்கும் பைபிள் சொல்லுதுப்பா. சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக கர்த்தர் கிருபை கொடுப்பீராக, கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த கொஞ்ச காலம் தான் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக வாழ்ந்துடணும், பரிசுத்தமாக வாழ்ந்துடணும், உத்தமமாக வாழ்ந்துடணும், சாட்சியாக வாழ்ந்துடணும். அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க அப்பா, பலன் கொடுங்க, சத்துவம் கொடுங்க. நீ மகி, நீ மாத்திரம் மகிமைப்படும். உடைய வகையை மட்டும் உடைய ஆத்துவாச சைலம் குற்றமட்டதா இருக்கும்படி காக்கப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆமென். கடந்த 3 நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரே வார்த்தையை செய்திருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சம் உணர்வடை. இனி காலம் செல்லாது. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மரம் இந்த ஆண்டும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். வசனமாகிய வார்த்தையை அனுப்பி சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அருள் திரு செல்ல பாரதி ஐயா சொன்ன போது, ஒரு மாதமாய் நான் பரிசுத்தத்தை குறித்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதே பரிசுத்தமான ஒரு வார்த்தை, அழைக்கப்பட்ட அழைப்பை இங்கே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெர்மனி மோடியும் அகற்ற முடியாது,
ஆட்சியை நெசிய முடியாது, அகற்ற முடியாது. உங்கள் முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பதாக, தானியேலை போல உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை பெற்று நிற்பீர்களே என்றால் ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவார். எப்பொழுது சொல்லப்பட்டது? நேற்று இரவு ஜபத்தில், நேற்று இரவு ஜபத்தில். இவ்வளவு உதாசீனமா இருக்கீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்குள்ள கேட்டேன், ஆண்டவரே நான் ஏன் இங்க வந்தேன்? ஆவியானவர் சொன்னார், இல்ல நான் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். நான் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன். நான் உண்மைக்கு கேட்டேன், நான் ஏன் இங்க வந்தேன்? ஒரு மாற்றம் இல்லையா? இல்ல நான் இவங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உத்தமம், பரிசுத்தம், உண்மையை குறித்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், இனி காலம் இப்ப கவனம். எப்போது போல இருந்தாலும் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அழைத்து வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நிர்விசாரமாயிராதீர்கள். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வு இல்லாத இருந்தார், அது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் இந்த கருங்கடல் கிராமத்தை நேசிக்கிறார், நேசிக்கிறார். அதிலும் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை நேசிக்கிறார், ஆழமாய் நேசிக்கிறார். எனவே ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். You must repent unto the Lord. நீங்க மறந்துடுவோம் கட்டாயம், என்ன செய்யணும்? மறந்துடுவோம். சாதாரண வார்த்தை அல்ல. ஆண்டவர் அருமையான சகோதரனை கொண்டு நிச்சயமான வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் ஒரே வசனங்களை நினைச்சுகிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும் என்று கேட்போம். கத்து மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நாம் ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையும் கத்தர் கண்டு அர்ப்பணித்துக் கொடுப்போம். Yeah.
பாரும் கதையத்தை யார் காணவில்லை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தவான்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வாழ்வழிக்கும் வார்த்தைகள், இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் நீர் உடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்பிக்கொண்டே இருக்கிறீர். கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், தனிப்பட்ட சகோதரியினுடைய வாழ்க்கையிலே மாற்றம், குடும்பத்திற்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். விதைக்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்டு கனி நுழைந்தவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாற்றி விடுகிறேன். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாட்கள் பொல்லாதிகளாய் இருக்கிறதாகவே இந்த மணி ஜனங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, நாட்களிலே தங்களையே நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் ஒரு விஷய உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். சிலர் மாய் மாலத்தோடு கூட நிற்பதை நீர் காண்கிறீர். இதெல்லாம் வேண்டாண்டவரே, இவர்களுக்கு ஒரு முழுமையை தாரும், இவர்களுக்குள்ளே உண்மையான ஒரு அனுபவத்தை தாரும். தானியேலைப் போல குற்றமற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவரை உத்தமத்தோடு கூட வாழுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். நீர் அப்படி செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தவானை கொண்டு பலமாய் சொல்லி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கை தலை கீழாய் மாறட்டும். நீர் அப்படி உதவி செய்கிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் நீர் போட்டுக்கொண்டே இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அக்கினியை போடுகிறேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வார்த்தை இந்த உடைய ஜனத்துக்குள்ளும் இந்த கிராமத்திற்குள்ளும் பலமாய் வந்து நிறைவேறட்டும். இரவிலும் ஒவ்வொருவரையும் திரு சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நடத்தும் ஆண்டவரே. கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். பொருள் காணிக்கைகளை ஆசீர்வதியும், இவர்கள் கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதியும், தங்களையே அர்ப்பணிக்கும் முகமாக ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம்.
கரத்திரைகளை தாழ்த்துகிறோம். இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம், அப்படி அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்